ஆரண்ய காண்டம். அதுக்கப்புறம் சீத்தை லக்ஷ்மணர் ராவர் எல்லாரும் வனவாசத்துக்கு போயிட்டு இருக்க வகையில் ஒரு அறக்கதை நீட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ராவரும் லக்ஷ்மணனும் ஒரு பூஜைக்காக பலகையை பூச்சிட்டு வந்துட்டு இருக்க வகையில் சூர்பலகைங்கிற ஒரு அறக்கி ராவணனோட தங்கச்சி வரான். அவன் வந்து ராவர்கிட்ட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறான். அதுக்கு ராவர் வந்து இல்லை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சீத்தை கொடுக்க டிசைன் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சூர்பலகை வந்து இல்லை, ராவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம்பிடிச்சதுனால லக்ஷ்மணன் கோபம் வந்து சூர்பலகையோட காதையும் மூக்களையும் கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் சூர்பலகை போய் அவங்க அண்ணா ராவணன் கிட்ட சொன்னேன். ராவணன் வந்து கோபத்தில் அந்த வாரிசுங்கிற ஒரு அரக்கன் கிட்ட வந்து இந்த மாதிரி நீ போய் ராவனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாரிசுங்கிட்ட பாலகாலத்துலேயும் ராவர்கிட்ட ராவராவரா அவ்வளவு ரொம்ப தூரம் தனியாக ராத்திரி போட்டுறாரு, நான் போக மாட்டேன் அப்படின்னு வாரிசன் சொல்கிறாரு. அதுக்கு ராவணன் இல்லை நீ போகணும், நான் நாளே உன்னை கொண்டுருவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாரிசன் இல்லை உங்க கையில் சாருக்குள்ள ராக கைலசத்தை புண்ணியம் செய்யறோம்ல, அவர் வந்து அந்த புண்ணியவாள் வேகத்தில் சீத்தை இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த சீத்தை வந்து அந்த வாழை பார்த்தோன்னே ராகர்கிட்ட எனக்கு இந்த வாழ் வேறு அடம்பிடிக்கிறான். இல்லைனா ராவரும் அந்த மாலை வேட்டையாட போகிறாரு. வேட்டையாட போகும்போது அந்த வாழ் கிட்ட போனோடனே அந்த வாழ் பறந்து ஓடிடுது. அந்த அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு. ராவர் கோவம் வந்து அம்பெய்துறாரு. அவருக்கு அந்த வாழ் சாகும்போது சீதா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு இறந்துருது. அதை கேட்ட சீத்தை வந்து லக்ஷ்மணன் கிட்ட ராவருக்கு தான் ஆயிடுச்சுன்னு அவர் அனுப்புறான். லக்ஷ்மணன் அனுப்புறாரு. லக்ஷ்மணன் வந்து சரின்னு ஒரு இந்த குடிசையை சுற்றி ஒரு கோடு போட்டு இந்த கோடை தாண்டி கடைசியில் வராதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீத்தை தனியாக இருக்கிற நேரத்தில் ராவன் வந்து ஒரு பிக்ஷு வேகத்தில் வரான். வந்து பிச்சை போடுறதும் கேட்கும்போது சீத்தை வந்து அந்த கோட்டை தாண்டி பிச்சு போட போனதுனால ராவணன் வந்து சீத்தையை கவர்ந்துட்டு போயிடலாம். போகிற வழியில் ஜடாயுங்கிற ஒரு கழுகை தசரதரோட நண்பரை பார்க்குறாங்க. அந்த சீத்தைங்கிற அந்த கழுகு வந்து ராவணனுக்கு ஒரு சண்டை போடுது. அதனால் ராவணன் வந்து அந்த அவரோட ஆயுதத்தை வச்சு கழுகுங்க ஜடாயுங்க சாகடிச்சிடுறாரு. ராவண சீத்தையும் தேடி அந்த ராவணன் வந்து சீத்தையும் கொண்டு போய் அசோக வனத்தில் வச்சிடுறாரு. இலங்கையில் அது பார்த்து ராவரும் லக்ஷ்மணரும் சீத்தை தேடிட்டு போயிட்டுருக்க வழியில் ஜடாயுவும் பார்க்குறாங்க. ஜடாய் இறந்துட்டு பார்த்து ஜடாயுக்கு வந்து எல்லாம் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்க வழியில் ஒரு கபத்தங்கிற ஒரு அரக்கனை பார்க்குறாரு. அவரோட மார்பில் ஒரு கண்ணும் பெரிய வாயும் 12 கிலோமீட்டர் கையும் உடையவர். அவர் கூட சண்டை போட்டு ராவரும் லக்ஷ்மணரும் போயிட்டு போனாலும் கிளப்பும் போது அந்த கபந்தல் வந்து பம்பை நதிக்கரையில் ஒரு சுக்ரீவனுங்கிற ஒரு குரங்கு இருக்குது. அவர் கூட ஒரு குரங்கு படையிருந்து அவர்கிட்ட போனதெல்லாம் சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கபந்தல்கிற ஒரு அரக்கன் இறந்துருது. அதை ராவர் லக்ஷ்மணரும் ஒரு வரத்துக்கு கீழே மண்ணில் பொதிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. ஆரம்பிக்காக விட்டுட்டு